தேனி மாவட்டம் ஓடப்பட்டி மெயின் ரோடு ஜங்கால்பட்டிங்கிற இந்த கிராமத்தில் பூமலைக்குண்டு பஞ்சாயத்தோடு சேர்ந்த அந்த கிராமத்தில் வந்து மனதுருக்கம் முதியோர் பராமரிப்பு மையம் செயல்பட்டு வருது. இது வந்து நாங்கள் கடந்த 13 வருட காலமாக இந்த முதியோர் ஆதரவற்ற முதியோர்களை நம்ம எடுத்து நம்ம சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து எப்படிப்பட்ட மக்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ரோட்டில் வந்து ரொம்ப முடியாமல் படுத்த படுத்தியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த படுத்தப்படுக்கையாக இருக்கிற மக்களை நம்ம காவல்துறையின் மூலமாக அவங்களை நம்ம இங்கே அழைச்சி கொண்டு வந்து முறையான அவங்களுக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்கள பராமரிக்கிறோம். இப்படி பராமரித்து வரக்கூடிய நாட்களில் எல்லாம் முடியாதவங்க படுத்தப்படுக்கையாக நோயுற்றவங்களாக இருக்கிறதுனால அடிக்கடி இங்கே வந்து மரணம் நிகழ்வது வழக்கமாக இருக்கிறது. அப்படி இறந்து போகிறவங்களை நம்ம வந்து இந்த இடங்களில் உள்ள மயானங்களில் வந்து நம்ம அடக்கம் பண்ண முடியலை. காரணம் ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த மயானங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பொதுவான மயானங்கள் இல்லாதனால இவங்களை அடக்கம் பண்ணுறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் 2019 இருந்து எங்களுக்கு இந்த சிரமங்கள் இருந்தது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வந்து நம்ம இதை மனுவாக நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதை வந்து மக்கள் குறைதீர்க்கும் அந்த நாளில் கூட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுவுக்கு ஆரம்பத்தில் வந்து அதிகாரிகள் வந்து இதுக்கு சரியான ஒரு முயற்சி எடுக்கலை. அதனால கொஞ்சம் நாட்கள் இதானது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த மாதிரிக்கு இந்த ஏரியாக்களில் வந்து அப்படி அடக்கம் பண்ணதுக்குரிய பொதுவான மயானம் கிடையாது, அதனால் நீங்கள் இந்த இப்போ இறந்தவங்களை மாத்திரம் நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க, அதுக்கு அடுத்து உள்ளதான் நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேறு வழி இல்லை, எங்கேயும் கூடிய அடக்கம் பண்ண முடியாதனால நாங்கள் குடியிருக்கிற எங்களுடைய அந்த பகுதியில் நாங்கள் சமையல் அறாதில் இருக்கு, நாங்கள் சமைக்கக்கூடிய அந்த இடங்களில் குடிநீர் தொட்டி இருக்குது, அதில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது. நாங்கள் நடந்து போகக்கூடிய அந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இவங்க சொல்கிற அந்த ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிக்கு 40 பேர் நாங்கள் நம்மளுடைய ஏரியாவில் வந்து நம்ம அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம குடியிருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த நிலையில் வந்து நாங்கள் தொடர்ந்து இதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து பேப்பரில் நியூஸில் எல்லாமே இது வந்த உடனே, அப்போ தேனி மாவட்டத்தில் வந்து ஆட்சியாளராக வந்து முரளிதரன் சார் அவங்க இருக்கும்போது, இந்த மாதிரி இறந்தவங்களை நாங்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது, நாங்கள் இதுக்குள்ளேயே நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மயானம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் எரியூட்டு மயானத்துக்கு பரிந்துரை பண்ணியிருந்தார். அதன்படி நம்ம இங்கே இறந்தவங்களை நம்ம எரியூட்டு மயானத்தில் கொண்டு போய் அவங்கள நம்ம தகனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து காவல்துறை சைடும் சமூக நலத்துறை, தேனி மாவட்டத்தினுடைய சமூக நலத்துறையிலிருந்தும் இந்த மாதிரி ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து இறந்து போகிறவங்கள வந்து தகனம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து அடக்கம் பண்ணணும், நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கள எடுத்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்ம பண்ணுறது மாதிரிக்கே இருக்கணும், அதனால் நீங்கள் எரிக்கக்கூடாது அந்த மாதிரிக்கே சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரியலை. இப்போ இறந்துட்டாங்க, இப்போ நாலு புதன்கிழமை ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள நம்ம எங்கே அடக்கம் பண்ணுறது அப்படின்னு தெரியலை. அப்போது அதிகாரிகள்கிட்ட நம்ம அதை மனு கொடுத்தோம். தொடர்ந்து இந்த நம்ம கலெக்டருக்கு வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தற்போது வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து இவங்களுக்கு ஒரு மயானத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம அவங்க முன் வராங்க. அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு மயானம் கொடுத்தா தான் இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய கலெக்டர் கூட அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏடி பஞ்சாயத்துக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பட் அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி விஓட்டை வந்து அந்த சர்வே நம்பர் கேட்குறாங்க, அந்த சர்வே நம்பர் வந்து விஓ கொடுக்குறாங்க. அந்த இடத்தை வந்து நமக்கு அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுக்கும்போது இங்கே தேனி மாவட்டத்தினுடைய அந்த சேர்மன், தேனி சேர்மனாக இருக்கக்கூடிய திரு சக்கரவர்த்தி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து உனக்கு மயானம் கொடுக்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்துல நீ வந்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரிகளும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை வந்து இவர் அங்கே தடை பண்ணுறாரு. இப்போ நம்ம போய் மனு கொடுத்துட்டோம், மனு கொடுத்து எங்கள் மனுவுக்கு நீங்கள் விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, இல்லை சேர்மன் வந்து அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சேர்மன்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் நேரடியாகவே சேர்மன்கிட்ட போய் நாங்கள் 2-3 முறை நாங்கள் பேசணும். அப்போ அவர் சொல்கிறது வந்து, நீ மயானம் வந்து நீ இங்கே வந்து நான் இருக்கிறது வரைக்கும் உனக்கு இங்கே மயானம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன், அப்படி நீ வேணால் பண்ணிப்பார் அந்த மாதிரிக்கே வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம புதன்கிழமை இறந்தது வந்து நாங்கள் எங்கள் நடந்து போகிற அந்த வழியிலே வந்து நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த நேற்று ஒரு முதியவர் இறந்துட்டார், பேர் கணபதி, அவர் 85 வயசு ஆகுது, அவர் இறந்துருக்கிறாரு. அவரை நாங்கள் நல்லடக்கம் செய்கிறதுக்கு எங்கே என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. தேனி மாவட்ட கலெக்டரை நான் பார்க்கறதுக்காண்டி போயிருந்தேன், அவங்க இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த பிசிட்டை நான் பேசும்போது அவங்க தாசில்தாருக்கு தகவல் சொன்னாங்க, தாசில்தார் உடனே வந்து பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க.
வந்து எல்லா ஏரியாவும் அவங்க ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மையானம் நம்ம கொடுக்கணும், கொடுத்தா தான் அது சரியாக வரும். ஏன்னா குடியிருக்கிற பகுதி, நம்ம குடிநீர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அடக்கம் பண்ணுறாங்க, போர் இருக்குது, போர்வெல் எல்லாமே இருக்குது, நடந்து போகக்கூடிய பாதையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிவிட்டு ஒரு சர்வே நம்பரு விஓவை கொடுத்ததை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. பட் இதையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தொடர்ந்து இவர் வந்து திரு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து தடை பண்ணுறாரு. இந்த ஆதரவற்ற மக்களை அடக்கம் பண்ண முடியாதபடிக்கு ஒரு தடை பண்ணுறாரு. இதை தமிழக முதல்வர் அவங்களுடைய கவனத்துக்கு இது கிடைக்கணும். கிடைச்சி நீங்கள் நேரடியாக நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரியான மக்களை நாங்கள் எடுத்து வச்சு பார்க்குறோம், எப்படிப்பட்டவங்களை நாங்கள் எடுத்து வச்சு பார்க்குறோம், ரொம்ப முடியாதவங்க, இவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வழிவாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். தொடர்ந்து இந்த சேவையை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை அது ஒரு ஊக்கப்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து இவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிடுவோம். ஏன் இந்த சேவையை செய்கிறோம், எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஒரு மனுஷனுடைய அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த இறப்பு காலகட்டத்தில் அவங்க இறந்து போகிற நேரத்தில் ஒரு நல்லடக்கம் கூட செய்ய முடியாதபடிக்கு இன்றைக்கி நேற்று இறந்தது பாருங்க, இன்னிலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்து ஒவ்வொரு இடமும் அலையிறோம். ஒவ்வொரு இடமும் அலைஞ்சி என்ன பண்ணுறது, எங்கே அடக்கம் பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பாடியை ஃப்ரீசரில் வச்சு நாங்கள் வந்து அந்த குளிர் சாதன பெட்டியில் வச்சு நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இது இப்போ நாங்கள் இதை நீங்கள் எப்படியாவது இதை நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க, இதை நீங்கள் ஏதாவது எப்படி நீங்கள் அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணிடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு இடம் நாங்கள் கிடைக்கிறது உதவி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி என்ன செய்கிறார் அப்படின்னா, உனக்கு கிடைக்க முடியாதபடிக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து 2019 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த எதிர்ப்பை அவர் தெரிவிச்சுட்டு வரார். தயவு செய்து தமிழக முதல்வர் இதை அவருடைய கவனத்துக்கு இதை எடுத்து எங்களுக்கு ஒரு அடக்கம் பண்ணுறதுக்குரிய ஒரு மயானத்துக்கு ஏற்பாடு செய்யும்படியாக இந்த தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.